விவோ ஒய் டுவெண்ட்டி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போது விவோ ஒய் டுவெண்ட்டி ஒன் மொபைல் வந்து குளோபலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா விவோ ஒய் டுவெண்ட்டி மொபைலை வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விவோ ஒய் டுவெண்ட்டி ஒன் மொபைலை வந்து இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலுக்கும் இந்த விவோ ஒய் டுவெண்ட்டி மொபைலுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ ஸ்னாப் ட்ராகன்லேருந்து கொஞ்சம் மீடியா டெக் சிப் செட்டுக்கு மாறியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் கூட்டுவாங்கன்னு பார்த்தா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் இருந்ததை பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா விவோ ஒய் டுவெண்ட்டியோட ஸ்பெக்ஸை தான் அப்படியே ஒத்ததாக இருக்குது. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே மொபைல் வந்து சேரும். டிசைனை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை சொல்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராமில் இருக்குது. பேக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் இந்த மொபைல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 6.51 இன்ச்சஸ்க்கான எல்சிடி டிஸ்பிளே வந்து ஹெச்டி ப்ளஸ் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 60 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் தான் இந்த மொபைலில் இருக்குது. நெக்ஸ்ட் மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து மீடியா டெக் ஈலியோ P35 சிப்செட்டில் ரன் ஆகுது. கூட பார்த்தீங்கன்னா பவர் விஆர்க்கான ஜிபியு சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைலில் இருக்கும். அப்புறமா இந்த மொபைல் வந்து Android 11 மேலே ரன் ஆகுது. கூட பார்த்தீங்கன்னா ஃபன் டச் 11.1க்கான அப்டேட்டும் இந்த Y20 மொபைலில் இருக்குது. 4GB ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB அப்புறம் 128GBக்கான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கேமராவை பார்த்தோம்னா ரியர் கேமரா வந்து டுவல் கேமரா செட்டப்பில் தான் தந்திருக்காங்க. 13 MP வைட் கேமராவும் 2 MP மேக்ரோ கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரை 8 MP ஒரு வைட் கேமராவுக்கு தந்திருக்காங்க. IRMHக்கான டீசெண்டான பேட்டரி வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சிக்கான சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலில் வந்து NFC-க்கான சப்போர்ட் இல்லை. இந்த மொபைல் வந்து மிட் நைட் ப்ளூ டைமண்ட் க்ளோ கலர் வேரியண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 4GB ப்ளஸ் 128GB 15,490 ரூபாய், இலங்கையில் பார்த்தீங்கன்னா 4GB ப்ளஸ் 128GB 34,200 ரூபாய்.